ஓம் சாந்தி. வணக்கம். சில நேரத்திலங்க நாம் நல்லதுன்னு நினச்சி செய்வோம், அது கெட்டதாக மாறிவிடும். இப்போது உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு நம்முடைய பணம் கேட்குறாரு, நான் ரெண்டு நாளாக சாப்பிடலைங்க, எனக்கு ஒரே பசியாக இருக்கின்றது, எனக்கு ஒரு 5 வெள்ளி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்மளும் 5 வெள்ளி கொடுத்துட்றோம். அவர் போயிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிடலை, மது வாங்கி அருந்திட்டார். மது வாங்கி அருந்திட்டு வீட்டுக்கு போனோடனே மனைவி பிள்ளைகளை அடிக்கிறாரு. நாம் செய்தது நல்லது தான், ஏன்னா அவர் பசிக்காக கேட்டார், நாமளும் 5 வெள்ளி கொடுத்துட்டோம். அவர் போயிட்டு வீட்டில் மனைவி பிள்ளைகளை அடிக்கிறார், அவர் செய்தது கெட்டது தான். ஆனால் அந்த கெட்டது செய்ததுக்கு யார் காரணம்? நிச்சயமாக பணம் கொடுத்த நாமாகத்தான் இருக்க வேண்டும். அப்போது அவங்க செய்த அந்த கெட்டதில், அந்த பாவத்தில் நமக்கும் பங்கு இருக்கின்றது. ஏற்கனவே நாம் செய்த பாவங்களின் சுமைகள் நம்ம தலைமையில் நிறைய இருக்கின்றது, அதையே நாம் இன்னும் இறக்கி வைக்கலை. இதில் மற்றவங்க செய்த பாவத்துலேயும் நாம் ஏன் பங்கெடுத்து கொள்ளணும்? நீங்கள் கேட்கலாம், நான் நல்லதுன்னு நினச்சி தானுங்க செய்தேன் அப்படின்னு. ஆமாம், நாம் நல்லதுன்னு நினச்சி தான் செஞ்சோம். அவர் பசின்னு வந்தார், பணம் தான் கொடுக்கணும் அப்படின்ற அந்த அவசியம் இல்லை. நான் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம், நான் கண்ணால் பார்க்குறேன் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பணமாக கொடுக்கும் பொழுது அவங்க அதை எதற்காக பயன்படுத்த போகிறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க அதை தீய காரியத்துக்காக அந்த பணத்தை பயன்படுத்தினாங்கன்னா, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பாவமானது நமக்கும் பங்கு கொடுக்கின்றது. அதனால தான் சொல்லுவாங்க, கொலை செஞ்சவங்களை விட கொலை செய்ய தூண்டினவங்களுக்கு தண்டனை அதிகம் அப்படின்னு. சில நேரத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நாம் பணமே தானமாக கொடுக்க வேண்டி வரலாம். அந்த நேரத்தில் இந்த பணத்தை நான் கொடுக்கலை, இறைவன் தான் கொடுக்கின்றார் அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டு அதன் பிறகு நான் கொடுத்ததை மறந்து விட வேண்டும். அப்போது அவங்க ரெண்டு பேருக்கும் தான் அது கணக்கு. அதனால தான் சொல்லுவாங்க, பாத்திரம் அறிஞ்சு பிச்சையிடு அப்படின்னு சொல்லுவாங்க. மீண்டும் வேறொரு அங்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.